ஒடிசாவின் கோர விபத்தில் உயிரிழந்த பெரும்பாலானவர்களின் சடலங்களை அடையாளம் காண முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. மீட்பு பணியில் ஈடுபட்ட பேரிடர் மீட்பு படை வீரர் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை 70% மீட்பு பணிகள் முடிவடைந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் மீட்பு படை வீரர் தெரிவித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். இங்கிருந்து நீங்க எடுத்தக்கூடிய சடலங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து அடையாளம் காண முடியுமா, எந்த அளவுக்கு இருக்குது? இவங்க வந்து ஒட்டுமொத்தமா இங்க இந்த பெட்டிகள்லாம் வந்து அடுக்கடுக்கா வந்து சாய்ஞ்சிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த நீங்க கைப்பற்றி எடுத்த சடலங்கள்லாம் வந்து அடையாளம் காணும் அளவுக்கு இருக்கா? ஹா, ஆக்சுவலி இதுல நிறைய இந்த விக்டிம்ஸ் எல்லாம் நிறைய நர்சிங் கை கட் ஆயிருக்கும், மூஞ்செல்லாம் அடையாளம் தெரியல. நிறைய இந்த 10% பீப்புள்ஸ் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃபேஸ் யார்கிட்ட நல்லா கிளியர் ஆகும். மற்றபடி நிறைய டேமேஜ் ஆயிருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம். எடுக்கும்போதே அது வந்து கை தனியாக கால் தனியாக வந்துருச்சு, அவ்வளவு நசுக்கி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாக்ஸ் மேலே பாக்ஸ் ஏறி சீட்டுக்கே நசுக்கி அந்த அவங்களுடைய கையெல்லாம் தனியாக தொங்குற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தவே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், ஆனால் ரொம்ப பாவம். இங்கிருந்து நீங்க எடுத்தக்கூடிய சடலங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து அடையாளம் காண முடியுமா, எந்த அளவுக்கு இருக்குது? இவங்க வந்து ஒட்டுமொத்தமா இங்க இந்த பெட்டிகள்லாம் வந்து அடுக்கடுக்கா வந்து சாய்ஞ்சிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த நீங்க கைப்பற்றி எடுத்த சடலங்கள்லாம் வந்து அடையாளம் காணும் அளவுக்கு இருக்கா? ஹா, ஆக்சுவலி இதுல நிறைய இந்த விக்டிம்ஸ் எல்லாம் நிறைய நர்சிங் கை கட் ஆயிருக்கும், மூஞ்செல்லாம் அடையாளம் தெரியல. நிறைய இந்த 10% பீப்புள்ஸ் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃபேஸ் யார்கிட்ட நல்லா கிளியர் ஆகும். மற்றபடி நிறைய டேமேஜ் ஆயிருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம். எடுக்கும்போதே அது வந்து கை தனியாக கால் தனியாக வந்துருச்சு, அவ்வளவு நசுக்கி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாக்ஸ் மேலே பாக்ஸ் ஏறி சீட்டுக்கே நசுக்கி அந்த அவங்களுடைய கையெல்லாம் தனியாக தொங்குற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தவே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், ஆனால் ரொம்ப பாவம்.